வணக்கம். சமூகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மணிவண்ணன் விடுதலையின் பின்னணியில் இருந்தவர்கள் யார்? அம்பலமாகும் பல ரகசியங்கள். உலகளாவிய பயங்கரவாதத்தை ஒழிக்க இலங்கை இந்திய போலீசார் திட்டம். இலங்கையிடம் கோடிக்கணக்கான ரூபாவை பெற்ற அமெரிக்க தொழிலதிபருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஜாலில் பிரபல கோட்டல் முகாமையாளர் கைது. 4 பிரதான கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு காலக்கேடு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பேச்சுவார்த்தை. நாட்டில் மேலும் 2 கோவிட் மரணங்கள். மஹிந்த் தலைமையிலான கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல் பற்றி இறுதி முடிவு. மஹிந்த ஆனந்தா தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மாநகர சபை மேயர் மணிவண்ணன் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டமையின் பின்னணியில் பலர் உள்ளாரென யாழ் மாவட்ட உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மு ரெமீடியாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முதல்வர் கைது செய்யப்படுவதற்கான முதல் நாள் நாடாளுமன்றத்தில் முதல்வரினால் உருவாக்கப்பட்ட குழு தொடர்பான விவாதத்தில் தமிழ் மக்கள் அள்ளி அள்ளி வாக்களித்த சஜித் அணியினர் கூக்குரலிட்டார்கள். இதன்போது சஜித் அணியினரின் கூக்குரலுக்கு ஆதரவாக கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பல கருத்துக்களை பகிரங்கமாக கூறியுள்ளார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறாத விடயங்களை கூட கூறியுள்ளார். அதாவது, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்துதான் முதல்வர் படையணியை உருவாக்கியதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இதனால் அதற்கு கூட்டமைப்பின் உறுப்பினர்களோ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களோ அல்லது விக்னேஸ்வரனுடைய கட்சியை சார்ந்தவர்களோ சார்ல்ஸ் நிர்மல்நாதனின் கருத்து தொடர்பில் எதுவும் கூறாமல் மௌனம் காத்தனர் என்றும் மேலும் தெரிய வந்துள்ளது. உலகளாவிய பயங்கரவாத குழுக்கள் மற்றும் ஒளிந்திருக்கும் குற்றவாளிகள் போன்றோர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கூட்டாக செயல்படுத்துவதற்காக இலங்கை மற்றும் இந்திய போலீஸ் பிரதானிகள் இணங்கியுள்ளனர். இந்திய இலங்கை போலீஸ் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்ட பேராளர் மட்டத்திலான முதலாவது மெய்நிகர் போலீஸ் பிரதானிகள் மாநாடு கடந்த வியாழனன்று நடைபெற்றது. இதன்போது இவ்வாறு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இம்மாநாடு தொடர்பில் கொழும்பில் உள்ள இந்திய உயர் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய நட்புறவை குறிக்கும் வகையில் இந்த பேச்சுக்கள் சுமூகமாகவும் வினைத்திறன் மிக்க வகையில் இடம்பெற்றன. புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் இந்திய தரப்பினருக்கும் தலைமை தாங்கி, அதேவேளை இலங்கை போலீஸ் மா அதிபர் தனது நாட்டின் பேராளர்களுக்கு தலைமை தாங்கியிருப்பார். 2 நாடுகளுக்கு இடையிலான மிக குறுகிய கடல் பாதையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஏனைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக இரு தரப்பினரும் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு உளவுத்துறை சார்ந்த மற்றும் ஏனைய பின்னூட்ட கருத்துக்களை நிகழ்ந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இங்கு வலியுறுத்தியிருந்தார். உலகளாவிய பயங்கரவாத குழுக்கள் மற்றும் ஒளிந்திருக்கும் குற்றவாளிகள் போன்றோர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கூட்டாக செயற்பட இரு தரப்பினரும் இணங்கியுள்ளனர். மேலும் சவால்கள் மற்றும் தற்போதுள்ள பாதுகாப்பு சவால்களை வினைத்திறன் மிக்க வகையில் உரிய நேரத்தில் கையாள்வதற்கான நோடல் புள்ளிகளை ஸ்தாபிக்கும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒத்துழைப்பு பொறிமுறைகளை வலுவாக்குவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பிரதானிகள் மாநாட்டு கட்டமைப்பானது இரு தரப்பையும் சேர்ந்த பாதுகாப்பு அமைப்புகளால் ஆதரவளிக்கப்படுவதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான போலீஸ் படைகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்கும். அதேவேளை இரு நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு உறுதுணையாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இலங்கையின் செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்வதற்கான இலங்கை அரசாங்கம் 2014 ஆம் ஆண்டில் இலங்கை மத்திய வங்கி மூலம் 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்திய ஒரு அமெரிக்க தொழிலதிபருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு மற்றும் பிரசார நிதி மீறல்கள் ஆகியவற்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர் இமாத் சுபேரி இலங்கையின் வரி செலுத்துவோர் சார்பாக தமக்கு வழங்கப்பட்ட பணத்தில் 5.6 மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது அதில் 87% தனக்கும் தமது மனைவிக்கும் செலவிட்டதாக அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சுபேரி மேற்கொண்ட வங்கிக் கொடுக்கல் வாங்கல்களின் அடிப்படையில் அவர் ஏய்ப்பு விடயங்களில் ஈடுபட்டமைக்கான காரணங்கள் அமெரிக்க புலனாய்வு சேவையினர் கண்டறிந்த நிலையிலே அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுபேரி இலங்கை வரும்போது அவர் இலங்கையின் பொழுதை கழிப்பதற்காக விசேட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தவை குறிப்பிடத்தக்கது.
ஜாழ் வைத்தியசாலை வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் சாராயத்திற்குள் எதோனல் கலந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஹோட்டல் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரை இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்துள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் கள்ளச்சாராயத்தில் கலந்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் 300 மேற்பட்ட பரல்களுடன் ஹோட்டல் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முகாமையாளரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 நிதிநிலை அறிக்கைகளை முன்வைக்குமாறு பிரதான 4 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள 76 அரசியல் கட்சிகளில் 72 கட்சிகள் 2019 தணிக்கை செய்யப்பட்ட தமது நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இதற்கமையே நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்காத 4 கட்சிகளும் எதிர்வரும் 22 தேதிக்கு முன்னர் அவற்றை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சமர்ப்பிக்காவிடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலிலிருந்து அந்த கட்சிகள் நீக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த 4 கட்சிகளுக்கும் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பிலுள்ள வெளிவிவகார அமைச்சின் இந்த சந்திப்பு நடைபெற்ற போது இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன என்றும் வெளிவிவகார அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசமைப்பு சீர்திருத்த செயல்முறை, ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்றம் உள்ளிட்ட பல செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை கோவிட் வைரஸ் மற்றும் அதற்கு பிந்திய சூழலில் இலங்கையில் சுற்றுலாத்துறையை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் தொடர்பான இலங்கை சுகாதார நெறிமுறைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தூதுவர் எரிக் லவேடு, இத்தாலி தூதுவர் ரீட்டா மன்லேல்லா, ருமேனியா தூதுவர் தூதரக பொறுப்பாளர் விக்டர் சியூத்தியா மற்றும் ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதி தூதரக தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 2 கோவிட் மரணங்கள் பதிவானமையை அடுத்து கோவிட் மரணங்களினுடைய எண்ணிக்கை 598 அதிகரித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஆணொருவர் இன்று உயிரிழந்துள்ளார். புத்தளம் மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து மகரகம அபேஷா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதனையடுத்து அங்கிருந்து கோமாகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா மற்றும் குருதி விசமானவை காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை பதேகம பகுதியைச் சேர்ந்த 72 வயதான ஆணொருவர் இன்று மரணித்தார். கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைத்து அவருக்கு கோவிட் தொற்று. இதேவேளை பதேகம பகுதியைச் சேர்ந்த 72 வயதான ஆணொருவர் இன்று மரணித்தார். கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைத்து அவருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியானதை அடுத்து பிம்புற வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா நிலைமை காரணமாக அவர் மரணித்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் எதிர்வரும் 19 தேதி இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்தானந்த அளத்கமே தெரிவித்துள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ள ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினுடைய பங்காளி கட்சிகளினுடைய தலைவர் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்படும் எனவும் அவர் ஊடகங்களுக்கு செய்தி வழங்கியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை உத்வேகத்துடன் எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தயாராக இருக்கின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினுடைய அங்கம் வகிக்கும் அனைத்து பங்காளி கட்சிகளும் பிரிந்து நின்று மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போவதில்லை. புதிய மாகாண சபை சட்டம் தொடர்பாக 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சீனோபாம் கோவிட் தடுப்பூசிகளை இலங்கையில் உள்ள சீனர்களுக்கு வழங்கும்போது லொட்ரலி சான்றிதழ்கள் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லொட்ரலி சான்றிதழ்கள் அனைத்தும் தடுப்பூசிகளுக்கு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என தெரிய வருகிறது.
புத்தளம் கண்டி கொழும்பு மற்றும் ஹாம்பாந்தோட்டை பகுதிகளில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சீனர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனோபாம் தடுப்பூசிகளை இலங்கையில் அனுமதி வழங்காத தேசிய மருந்தாக்கல் ஒழுங்கமைப்பு அதிகார சபையின் உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்டமையை அடுத்து இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தடுப்பூசிக்கான லொட் ரிலீஸ் என்பது உரிமம் பெற்ற உற்பத்தி ஒன்றை சந்தைக்கு அறிமுகம் செய்வதற்கு முன்னர் புறப்பட வேண்டிய ஒப்புதலாகும். இது இலங்கையில் தேசிய ஆய்வுகூட கட்டுப்பாட்டு மருந்தாக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் முதல் முதலாக பயன்படுத்தும் முறையாக அமைந்துள்ளது. எனினும் சீனாவின் சீனோபாம் தடுப்பூசிகளுக்கு உலக சுகாதார மையம் இன்னும் அனுமதி வழங்காமை காரணமாகவும் சீனோபாம் தடுப்பூசி இலங்கையில் பதிவு செய்யப்படாமை காரணமாகவும் இந்த லொட்ரலி சான்றிதழ்களை வழங்க முடியாது என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் இரவு பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.